கோவையில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பது போல் நடித்து தொழிற்சாலைக்குள் புகுந்த பெண்கள் அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் செல்லும் சிசிடிவி பதிவுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியில் அப்துல் ஹக்கீம் என்பவருக்கு சொந்தமான மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் மதிய உணவு இடைவேளையின் போது ஊழியர்கள் முன்பக்க ஷட்டரை திறந்து வைத்துவிட்டு சாப்பிட சென்றுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் குழந்தைகளுடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சில பெண்கள் அந்த தொழிற்சாலைக்குள் புகுந்து அங்கிருந்த பித்தளை உள்ளிட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். புகாரின் பேரில் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள வீடுகளில் தொடர் திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்களில் அந்த பெண்களுக்கு தொடர்பு உள்ளனவா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். We'll be right back.